அறை அப்படிங்கறது ஒரு இறப்புக்கான இசை கிடையாது, மக்களோட வாழ்வுக்கான இசை. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 விவசாயம் மட்டுமே சார்ந்து என்னால் என் குடும்பத்தை வழிநடத்த முடிஞ்சிருக்குதுங்க. ஒரு விவசாயிகிட்டிருந்து நுகர்வோர் நேரடியாக வாங்கிக்கிறது தான் சரியான தீர்வாக இருக்குன்னு எங்க அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். காய்கறி சாப்பிட்டு குணமாகுமா? இதில் ரெண்டு ரியாக்ஷன் மக்கள் காட்டுறாங்க. எப்படின்னா, இது காய்கறி சாப்பிட்டே சரியாயிடுமா அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு ரியாக்ஷன் வந்து, இல்லை காய் சாப்பிட்டு சரியாமா, நான் நம்ப மாட்டேன். இப்படி ரெண்டு ரியாக்ஷன் காட்டுறாங்க. காய்கறி வைத்திய முறை வந்து இன்றைக்கி பரவலாக தமிழ்நாடு முழுக்க வந்து இதனுடைய விழிப்புணர்வு இருக்குது. இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து சாதாரண நொச்சிப்பட்டிங்கிறது ஒரு சின்ன கிராமம் தாங்க. இந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வந்து முருங்கை இலையும் முருங்கை விதையும் டன் கணக்கில் போயிட்டுருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, சார் சொன்ன மாதிரி தான், இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி திருப்பி நம்மளுக்கே இம்போர்ட் ஆகுது. நம்ம ஈஸியாக வீட்டில் சாப்பிடக்கூடிய பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்பி திருப்பி நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இப்போ முருங்கையில் வந்து 35 வகையான ப்ராடக்ட் என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, முருங்கை இலை பொடி, முருங்கை இலை சூப்பு பொடி, சாதப்பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி. இன்றைக்கி கோயம்புத்தூரில் உள்ள மிக முக்கியமான இயற்கை விளைபொருள் விற்பனை அங்காடிகளில் நம்மக்கிட்ட காய்கறிகள் வாங்காத கடைகளே கிடையாது. நம்மளால் கொடுக்க முடியாமல் நின்னமே தவிர, நம்ம வந்து விற்பனை செய்ய போய் அதை வந்து வாங்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு கடைகளும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள எந்த விற்பனை அங்காடியில் நீங்கள் வாங்கினீங்கனாலும் அங்கே விளைவிக்கிற காய்கறிகளில் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 3-4 காய்கறிகள் நான் விளைவிச்ச காய்கறியாக தான் இருக்கும். எங்கள் மிளகா வந்து அமெரிக்கா ஜெர்மனி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி போனதுனால பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்காரங்களே வந்து எங்கள் பீல்டுக்கு வந்து அந்த விவசாயிட்டு போனவட்ட 30 டன் எடுத்தோம்ல, அந்த விவசாயிட்டு தான் வந்து நேரடியாக வந்து எங்கிட்ட வந்து 50 டன்னுக்கு ஒப்பந்த கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதே வந்து வந்து இந்த ராமநாடு வரச்சியான மாவட்டத்தில் வந்து இப்படி ஒரு அமெரிக்காக்காரங்கள அங்கேருந்து வந்து ஒரு பீல்டில் இறங்கி வந்து ஒப்பந்த கையெழுத்து வாங்குற வந்து வாங்கினால எனக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. 10 மாசத்தில் இருக்கிற லாபம் நம்ம 3 மாசத்தில் இல்லை 4 மாசத்தில் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில் நாங்கள் வந்து வெறும் கீரை தக்காளியோ வெள்ளரிக்காவோ காலுக்கு கால் இடையில் போட்டுட்டு மற்ற பந்தல் காய்கறிகளை நான் போட்டுட்டு வரேன். ஸோ இதன் மூலியமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதே 3 மாசத்தில் எங்களால் ஒரு 2-2.5 லட்சம் ரூபா வந்து வருமானம் ஈட்ட முடியுது. ஒரு 1/2 ஏக்கரில் மட்டுமே வாரம் ஒரு 2 டன் காய்கறிகள் கிராசரிஸுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சென்னையில் வந்து ஒரு 600 குடும்பங்களுக்கு நேரடியாக பேட்டரி ஆட்டோக்கள் மூலியமாக டெலிவரி செஞ்சிட்டு இருக்கிறோம். சென்னையில் தினசரி காய்கறிகளை டெலிவரி செய்கிற ஒரு நிறுவனமாக இயங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நம்ம விவசாயியாக மட்டும் இருந்தோம்னா அழிஞ்சு போயிடுவோம். நம்ம வந்து நல்ல பிஸ்னஸ் மேனாகவும் மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு ஏற்பட்டு வந்துடுச்சு. கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோன்னா கீரை மாதிரி வந்து ஒரு ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான இது எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து எல்லா விவசாயங்களும் சாத்தியமான ஒரு விஷயம். இது வீட்டுக்கு ஒரு தோட்டம், வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாகணும், நிலம் இருந்தால் தான் உருவாக்க முடியுங்கிறது கிடையாதுங்க. எந்த இடமுமே இல்லாமல் 2007 வெறும் 3 பெயிண்ட் பக்கெட்டில் ஆரம்பித்தேன் எனக்கான காய்கறிகளை உற்பத்தி பண்ண 2007. ஆனால் இன்றைக்கி 3 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணுற அளவுக்கு முன்னேற வச்சது அந்த 3 பக்கெட்டு தான். நான் வேலை பார்க்குற இடத்துல உட்காந்தா கூட என் நினப்பு உயிர் நாடு எல்லாமே இதை சுற்றி மட்டும்தான் பயணம் பண்ணுது. அதுக்காகவே விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் மகிழ்ச்சியாக வாழ முடியுது. அங்கே இல்லாத மகிழ்ச்சி இதில் வந்துட்டு கிடைக்குது. எங்களோட பொருட்களை நாங்களே விளைய வச்சு நாங்களே மதிப்பு கூட்டல் பண்ணி விற்பனை கொடுக்குறோம். இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக எங்களால் சப்ளை பண்ண முடியுது. தமிழ்நாடு முழுசும் தானே ஒரு 500 கடைகள் மூலமாக நாங்கள் விற்பனை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் யூஎஸ், யூகே, அப்புறம் வந்து செக் ரிபப்ளிக் அப்படின்னு ஒரு 3 கண்ட்ரிக்கு ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒரு இலைக்கு பின்னாடி பார்த்தா அசுவினி மட்டும் கும்பலாக இருக்கிறதுக்கு காரணம் எள்ளு பாட்டி கொள்ளு பாட்டியிலிருந்து எள்ளு பேத்தி கொள்ளு பேத்தி வரைக்கும் உக்காந்துருப்பாங்க. ஏன் அசுவினியை பற்றி இவ்வளவு சொல்கிறேன்னா, இந்த அசுவினின்னு சொல்கிற சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அப்படியே உடம்பு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிறது. அது வந்து சாதாரண கத்திரிக்காயிலிருந்து வெண்டைக்காயிலிருந்து தர்பூசணியிலிருந்து மாங்காய் தேங்காய் பனைமரம் வர எல்லா மரங்களையும் ஆண் பெண் பூக்கள் இருக்குது. ஆண் பூவில் உள்ள மகரந்தம் பெண் பூவில் போய் சேர்ந்தாதான் அந்த பெண் கருவூட்டலாகி காயாகும்.
இல்லாட்டினா மலடாகி கீழே உதிர்ந்துரும். அந்த மாதிரி மலடாகாம எல்லா பெண் பூக்களையும் காயாக்கக்கூடிய வேலையை யார் பண்றான்னா தேனீக்கள். நம்ம தோட்டத்திலையோ நம்ம இடங்கள்லையோ நிலங்கள்லையோ தேனீக்கள் கூடு கட்டியிருந்தா தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. விதைப்பதே தான் உணவனும் உண்ணணும், உண்ணுவது தான் விதைக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு கான்செப்ட் ரொம்ப அருமையான கான்செப்ட். விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஃபார்மர் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் இருப்போம். இங்கே வந்து பார்க்குறப்ப தெரியுதுங்க, நிறையா வந்து எம்என்சியில் ஒர்க் பண்ணவங்கலாம் அவங்களாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து வேலையை ரிசைன்மெண்ட் வந்து இங்கே வந்து செல்ஃபாக எடுத்து பண்ணுறாங்க. ஏர்னிங்ஸும் ரெவன்யூவும் வந்து ஈக்குவல்ட்டாக வந்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன ஏர்னிங் பண்ணாங்களோ அதே அளவு இங்கேயும் பண்ணுறாங்க. இவங்களை பார்க்குறப்ப நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் டீப்பாக போய் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸும் வெற்றியோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பூச்சி கிளாஸ் நடத்துகிற ஒரு உண்மையிலேயே நானும் எத்தனையோ லெக்சர்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் அந்த ஸ்பெல் பவுண்ட் லெக்சர் வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன். மக்கள் வந்து நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக இப்போ பனை ஓலை பொருட்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றமாக நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுல எத்தனையோ மக்களோட தேடுதலை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு. மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பாக இருந்துச்சு, ரொம்ப ஆர்வமாக வந்து ஒவ்வொரு ரகத்தையும் இது என்ன ரகம் என்ன ரகம்னு கேட்டு ரொம்ப செல்பாக கேட்டாங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் பிளாஸ்டிக் அவ்வளோ பெரிய நிற்கிறதுல இப்போ நம்ம அதுக்கு மாற்றாக வந்து தேங்காய் உடை எடுத்து வேலை செஞ்சிட்ருக்கோம். இதுக்கு பெருமளவில் சப்போர்ட் பண்ணுற ஈசா மண்காப்பம் இயக்கத்துக்கும் இந்த ஒருங்கிணைத்த நண்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன்.